கார்ட் ஆன் திஸ் கம்ப்யூட்டர். ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் புத்தரா இல்லையா அங்கிறத சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாருமே கேட்கலாம். டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ புத்தர் பக்கத்துல புத்தர் பார்க்கணும்னா ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பக்கம் ரைட் சைட்ல உங்க போட்டோ போடணும் இண்டிவிஜுவல்ல. அந்த போட்டோ போடுறதுக்கு உண்டான டவுட்ஸ் வர்றதெல்லாம் கேட்கலாம். இல்ல வேண்டாம், நம்ம தலைப்பு சும்மா அட்ராக்டிவா போட்டிருக்கோம் அவ்வளவுதான். விஷயம் உள்ள சப்ஜெக்ட் ஒண்ணுதான். வந்திருக்காரு மைதீன், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அன்மியூட், வாங்க மைதீன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன டவுட்னா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இந்த புத்தரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அவரு எப்படி உண்மையா போயிருந்தே தெரியல. அவரு ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்துல உள்ள சரௌண்டிங் ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னா அவர் ஆளுமை அதிகமா இருக்கும். அவர் வந்து அவ பையனுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்யும் போது இவரு கூப்பிட்டுருக்காங்க, இவரு போனாரு. அப்போ அவ பையன் கேட்கும் போது நீ என் கூட வந்துருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அவ பையன் கூட வந்துட்டாப்ல. அது அவர் ஆளுமை வந்து அவருக்கு அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது வந்து ஏதாவது இப்ப நம்ம அடுத்தள ஆளுமைனா நம்ம கரெக்டா நம்ம சொல்றது கரெக்டுங்கிறத ஒரு வார்த்தையில அவ மத்தவங்களை வந்து ஈஸியா புரிய வைக்கிறது, அவங்க நம்மளை கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஆளுமை வந்து புத்தருக்கு அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஞானம் அடைந்தவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டவங்க பாத்தீங்கன்னா ஆளுமை ஒண்ணு இருக்கும், அது மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்தி உங்களோட ஐடியா என்னையா ஞானம் அடைஞ்ச பிறகு? இல்ல, அதாவது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது பிற அதெல்லாம் நமக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தருக்கு ஞானின்னு சொல்லி சொன்னா நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி சும்மா கதையை கட்டி விடலாம். இது நம்ம இப்ப நம்ம எல்லாரையும் ஞானி ஆக்குறோம். பிற ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களுக்கு வைப்ரேஷனை வந்து அளந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம போற இடத்துல எல்லாம் வைப்ரேஷன் ஒன்று சரியா லைட் எரியலையே, அப்ப நம்ம ஞான அடையில மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால அது அந்த காலத்துல. ரெண்டாவது, அவர் புத்தருக்கு ஆளுமைன்னு சொன்னா அவரு அரசர் இல்ல, அவரு அரசருக்கு ஆளுமை இருக்கு தானே செய்யும். இல்ல இல்ல, அந்த ஆளுமை இல்ல. அவரு கடைசி புத்தரா ஞானம் அடைஞ்ச பிறகு பிச்சை எடுத்துதான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, பிச்சை எடுத்து அவரு பிச்சைக்காரன் மாதிரிதான் வாழ்ந்திருக்காரு. அந்த சமயத்துல அவரை கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையனுக்கு பதவி பிரமாணம் செய்ய போறோம், நீங்க வந்து பாத்துட்டு போயிருங்க அப்படின்னா இவர் வந்து அந்த பதவி பிரமாணம் பார்க்க வந்தவரு அவ பையன்ட்ட சொல்லி நீங்க இந்த பதவி இந்த ஆசை இதெல்லாம் என்ன இருக்குது, என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரா. அவ பையன் கிளம்பி போயிட்டாராம். அவங்க சொந்த மத்த எல்லாருமே அவ பையன் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே கேட்டு போயிட்டாரு, கூடவே போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவம் சொல்றாங்க புத்தரப்படி. புத்தர்கிட்ட வந்து யாராவது ஒரு சொன்னாங்கன்னா அவரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லும் போதே அவங்கள அறியாமலே அது புரிஞ்சுக்கிடுறாங்க, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை கருத்துக்காண்டி சொல்றாங்க. ஞானம் அடைஞ்ச பிறகுதான். இல்ல, அதாவது இப்ப அவரு வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா, அதனால அவருடைய பாரம்பரியத்திலேயே அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் நேச்சர் இருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் வந்து அவர் பிளட் அப்படி அந்த மாதிரி பிளட்லாம் வந்தவர், அதனால அப்படி கூட இருக்கலாம். இப்போ இதில் கூட அந்த கதையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அந்த ஓஷோ ஒரு இதில் சொல்லியிருப்பார், அதாவது புத்தர் வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு போகிறாரு. போகும்பொழுது என்னங்கன்னா அந்த புத்தருடைய மனைவி வந்து அவருக்கு புத்தர் மேலே இப்படி விட்டுட்டு போனதுனால ஒரு கோபம் இருந்திருக்கு. அப்போ அவர் என்னங்கன்னா பையன் என்ன அனுப்பி நீங்கள் எங்களுக்கு என்ன தரப்போறீங்கன்னுட்டு கேளு, எனக்கு நீங்கள் என்ன தந்தீங்க எனக்கு ஒன்றும்
செய்யாம போயிட்டீங்களா, எனக்கு என்ன தர போறீங்கன்னு கேளுன்னு சொல்லி அனுப்புனதாகவும், உடனே இவர் இந்த பையன் போய் கேட்டிருக்கேன் எனக்கு என்ன தரப்போறீங்கன்னு கேட்ட உடனே அவர் திருவோட கையில கொடுத்து என் பின்னால வாணி கூட்டு விட்டாரு. அவர் ஓசோ கதையில அப்படி வரும். அது எந்த இது பல கதைகள் இருக்கு, எந்த கதை உண்மையானது தெரியல. சரி, மொத்தத்துல அந்த மாதிரி நம்ம வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த இதெல்லாம் அவுட்டர் ஆர்பிட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, இப்ப ஞானம் லிபரேஷனே வந்து அவங்க சரியா டிஃபைன் பண்ணல எல்லாருமே. அதனால அது இப்ப அவர் பிற்காலத்திலயுமே நிறைய தியானங்களை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஞானம்னா என்னங்கிறதெல்லாம் உண்மையிலே அவர் அடைஞ்சது வந்து தியானத்து மூலமா அடைஞ்சதாக எங்கேயுமே சொல்லலை அவரு. அதனால ஆனா இருந்தாலும் தியானத்துக்கு லாபம் இருக்கு, பலம் இருக்கு, அதைத்தான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒழிய ஞானத்தை பத்தி ஒரு தெளிவான டெபினிஷன் அது ஒன்றும் ஒரு தரும் கொடுக்கல. அது நாம கொடுக்கறக்கா எல்லாரும் பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா உங்க உங்க புரிதல்ல நான் பாத்து இப்போ ஒரு 2 weeks ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி சில ஃபெயிலியர்ஸ் வந்துன்னா அதோட பயங்கரமா என்ன அறியாமலே ஒரு கவலை வர்றது, அது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாமே என்ன ஸ்பாயில் பண்ணிடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தாட்டு தானே, எதுனாலும் நீங்க சொன்னீங்க அனுபவத்தையும் தாட்டையும் பிடிக்க கூடாது, அது வந்துன்னா வந்து போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கணமும் புது புது அனுபவங்கள் வரும். அது சந்தோஷமான அனுபவமா இருந்தாலும் ஓகேதான், கெட்ட அனுபவமா இருந்தாலும் ஓகேதான், அதை பிடிச்சு வைக்காத வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா செயல்படுவோம். அந்த மாதிரி நீங்க உங்களோட புரிதல் எனக்கு புரிஞ்சது. இப்ப அத கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வாழ்க்கையில என்ன அறியாமல அப்ளிகபிள் ஆகுது. நான் பண்ணணும்னு பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, இது அனுபவம், அது போதும் போகுது, நம்ம எதுக்கு அதை இதை ரொம்ப யோசிக்கணும், யோசிக்கிற ஒண்ணுமே இல்லை. அது நல்ல புரிதல். ஆனா இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத ஈஸியா குடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா என் ஆபீஸ்ல வந்து கோடிங் பார்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பேன். 2-3 நாள் உட்காந்து கண்டுபிடிச்சு பிக்ஸ் பண்ணி கோட டெலிவரி பண்ணிடுவேன். அத ஜூனியருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவன் ஈஸியா நினைப்பான், சப்ப மேட்ரு இத போய் பெருசா பேசுறேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். ஓகே, ஈஸியான மேட்ரா நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம், ஆனா அதை அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது நிறைய நான் அசிங்கப்பட்டிருக்கேன். ஐ மீன் லைஃப்லயே நிறைய இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத அது ஒரு இது பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஈஸியா குடுக்குறீங்க, ஆனா நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஓ, ஐயா சொன்னது கரெக்ட், அவருடைய பலன் வந்து ஈஸியா தெரியுதுங்க. பாடுபட்டு ஆன்மீகங்கள்ல ரொம்ப முயற்சி பயிற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு இத கொடுத்தோம்னு சொன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஏதோ ஒரு கிடைக்காத ஒண்ணு கிடைச்ச மாதிரி ஒரு அரிய பொக்கிசத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியாது. இல்ல எனக்கு அதுதான், நான் 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து ஓசோ அது மாதிரி ஜே கே கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். வாழ்க்கோட கூட நான் இருக்கு. சுபூத்னு சொல்லி ஒரு இந்த வயசுல தனி பிராக்டிஸ் இருக்குது, இந்த மெடிடேஷன் சம்பந்தமா நிறைய. நானும் ஒரு 15 வருஷமா கஷ்டப்பட்டு, ஆனா அவ்வளவு புரியாத விஷயத்தை நானும் நினைச்சிட்டு இருப்பேன், என்ன ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம். எனக்கு ஒரு இது மட்டும் சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகினா அடுத்த தேடுதல மாத்தணும், ஒரே இதுல தேடக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே. அந்த ஒரு புரிதல் எனக்கு இருந்ததுனால நான் ஒவ்வொன்னே கடந்து கடந்து வருவேன். பெங்களூர்ல இருக்கும்போது ஓசோ பிராக்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல ஒரு இது இல்லாம வாழ்க வளமுடன் அப்படி ஒரு அந்த குறிப்பிட்ட இது வராத வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். இப்போ உங்க இதுல பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அடிபட்டு வந்ததுனால எனக்கு பிரம்மாண்டமா தெரியுது. ஒரு சாதாரண ஆட்களுக்கு வந்து லைஃப்ல உள்ள ப்ராப்ளங்கள்ல இருந்து விடுபட்ட மாதிரி தெரியும், ஆனா அதுல உள்ள டீப்பர் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமையா, நிறைய விஷயம் இருக்குது இதுல.
வெஸ்டர்ன்ல கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாங்களும் பண்ணி பார்த்தோம். ஆனா ஒரு லிமிட் தான் போகுது, அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியல. அதோ ஏதோ ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி லாக் ஆயிடும். அந்த லாக் இதுல வந்து எந்த லாக்குமே இல்ல, அது ஒரு பெரிய ஃப்ரீடமா எனக்கு ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றியா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான் என்னோட க்வெஸ்சன். ஓகே, தேங்க் யூ மைதேன். உங்களை மீட் பண்றேன். ஒரு ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க, தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நம்பர்ல இருக்கு, போன் நம்பரா என்னன்னு தெரியல, அன்மியூட் பண்றேன் உங்களை. உங்க பேரு, ஊர், ரெண்டையும் சொல்லிடுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. 845-1740. உங்க பேரு கண்ணையாங்களா? பேசுங்க. சொல்லுங்க. முழுசா புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. கடைசியா படிச்சு முடிக்கும் போது ரெண்டாவது பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. 830 நம்பர் அன்மியூட் பண்றேன். உங்க பேரு, ஊரு சொல்லுங்களேன். ஹலோ, சொல்லுங்க. 83. வணக்கம் சார், என் பேர் ஜானகிராமன், ஃப்ரம் சேலம் சார். ஓகே, பேசுங்க பேசுங்க. சார், ஐயாட்ட பேசலாங்களா? பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னோட கேள்வி என்னன்னா, எண்ணங்கள் வந்த பிற்பாடு அந்த செயல் நடக்குதா, இல்ல அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த எண்ணமா வருதுங்களா? இல்ல எப்படி ரெண்டும், அதாவது இப்ப சில செயல்கள் நீங்க உங்களை அறியாம சிலதெல்லாம் செய்யறது கூட இருக்கு. தெரிஞ்சு செய்யறதெல்லாம் எண்ணங்களை வச்சுதான் செய்யறது, தெரியாமலதான் சில செயல்கள் இருப்பீங்களா? உதாரணமா இப்ப நடந்து போயிட்டே இருக்கீங்க, அந்த செயலுக்கும் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த அது பாட்டுக்கு நீங்க ரொட்டீனா போயிட்டே இருக்கீங்க. வேற சில செயல்கள் வந்து நீங்க எண்ணம் வந்தா தான் செயல்பட முடியும். அதாவது நீங்களா இது பண்ணும் பொழுது ஒரு எண்ணங்கள் வழிகாட்டாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அப்படி ரெண்டு விதமாகவும் இருக்குது.
நீங்க ஒரு குறிப்பிட்டு வேணா ஒரு இதை சொல்லுங்க, செயலை சொல்லுங்க, எண்ணத்தை சொல்லுங்க. இல்ல ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சொல்றேன். இன்ட்யூஷன்ங்கிறது கிடையாது, இது சும்மா சாதாரணமா வரக்கூடிய தாட் தான். சாதாரணமா வரக்கூடிய தாட் எல்லாம் இன்ட்யூஷன் கிடையாது. அது சரிங்க. இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ ஒரு 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 பிளேஸுக்கு இல்ல ஒரு சர்டன் பீப்புளை மீட் பண்றப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரி வரும். அப்ப போயிட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஒரு அன்இசியா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, ஸோ அந்த மாதிரி விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்றது? நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. சரிங்க, அது என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஓரளவுக்கு நமக்கு வந்து அதெல்லாம் நம்மளை மைண்ட் பண்ண உடனே அதெல்லாம் வந்து உங்களை வீக்கன் பண்ணும். அது அந்த மாதிரி இதில் வந்து வேற என்ன இல்லாமல் வந்து உங்களை டாமினேட் பண்ணுதுங்கிற இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குது, அதனால் யாருமே உங்களை டாமினேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களை நீங்களே உங்களை வந்து எங்கேயாவது சப்மிட் பண்ணாலொழியே யாரும் உங்களை டாமினேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க, நீங்கள் நல்லதாக செய்ய நினைங்க, நல்லதாக செயல்படுங்க, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணாதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே, ஜனகிராமன் உங்களை மியூட் பண்ணுறேன், நன்றி. நெக்ஸ்ட் இங்கே சாட்டில் ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கியா, ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். சுரேஷ்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, புத்தருக்கு புரிதல் ஏற்பட்ட பின்னர் தான் விடுதலை கிடைத்ததா, அல்லது விடுதலைக்கு பின்னர் தான் தனக்கு என்ன புரிந்தது என்பதை புரிந்து கொண்டாரா? அதாவது விடுதலைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விடுதலையை ரெகனைஸ் பண்ணுறாரு. ரெகனைஸ் பண்ணுறது தான் முதல்ல ஏற்படுது. அப்போ அந்த அவர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனசு வந்து ஸ்டன் ஆகி இருக்கிறதுனால அந்த விடுதலையை ரெகனைஸ் பண்ணிக்கிடுறாரு. பிறகு அவருக்கு என்ன ஏற்பட்டதுங்கிறத பிறகு கொஞ்சம் அறிவுபூர்வமாக விளங்கிடுறாரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அந்த ஸ்டன் ஆகிற நிலையில் அந்த விடுதலையை ரெகனைஸ் பண்ணுறாரு. ரெகனைஸ் பண்ணி அது என்னன்னுட்டு கிளாரிஃபை பண்ணுறது மூலமாக ஒரு ஞானம் கிடைக்குது. நம்ம ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலை தான் அது. புத்தர் ஞானம் பெற்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க, அத பத்தி கேள்வி கேட்கலாமா ஐயா? சம்பந்தமாவே கேட்கலாம், கேட்கலாம். எனக்கு புத்தரை பத்தி கேன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்க. ஆனா இத புத்தர் வழியில வந்தவங்க எவ்வளவு பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு, புத்தர் வழியில வந்தவங்க எல்லாரும் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க சீடர்கள ஞானம் அடைஞ்சிருக்காங்களா ஐயா, புத்தரோட அந்த வழியை பின்பற்றி? சீடர் ஏன்னா புத்தர் வந்து தியானத்தை தான் கற்பிச்சாருங்கய்யா, எல்லாத்துக்கும் தியானத்தான் கற்பிச்சாருன்னு நம்ம பாக்குறாங்க நிறைய நூல்கள்ல. எல்லாரும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவர் தியானம் மூலியமா தான் ஞானம் பெற முடியுங்கிற மாதிரி சொன்னாங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதுல யாரெல்லாம் மனம் உடைஞ்சிருக்காங்களோ தியானம் பண்ணி மனம் உடைஞ்சவங்க எல்லாம் ஞானம் பெற்றிருப்பாங்க. அது யாரெல்லாம் அப்படி மனம் உடைஞ்சாங்க நமக்கு தெரியல. ஆனா அவரு வந்து விடுதலை ஞானம்னு தனித்தனியா எதுவும் சொன்ன மாதிரி எதுவும் இல்ல. அதாவது இப்ப நாம வந்து அது ஒரு டிஃபைன் பண்றோம், இந்த மாதிரி வேற யாரும் டிஃபைன் பண்ணல. அதனால இப்ப இது நாம வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணதுனால நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்குது. ஆனா என்ன சொல்ல, ஞானம் பெற்றவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல ஞானம் பெற்றவங்க எல்லாம் பாப்புலர் ஆயிட்டாங்கன்னா ஆகல, அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க, அல்லது ஆபீஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு அவங்க அவங்கவுங்க வேலைகள்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையை செய்யறவங்களாவும் இருக்கிறாங்க. ஞானின்னு வெளியே சொல்ல முடியாம ஞானியா இருக்காங்க அப்படிங்க. இல்ல, வெளியே சொன்னா அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னா எடுத்துக்கிடுவாங்க. சொல்ற மாதிரி சொல்லணும், பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஓடிடுவாங்க. அதனால அதுக்கு சில இதுகள் இருக்கு. சரி சரி.
ஆனா இன்னைக்கும் புத்தர் புத்தர் வழியில வந்தவங்க நாங்க அதாவது வந்து தியானத்தை தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா அமைப்புகளும் பாத்தீங்கன்னா புத்தர் வழியில வந்த அமைப்புகள் சொல்றவங்க. நம்ம இப்ப விபாசனானிட்டு ரொம்ப பாப்புலரா ஓடிட்டு இருக்கு. நானும் கூட ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேங்க அதுல. சரி, முன்னாடி ஆனா அது எனக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் அப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி பண்ண மாதிரி அப்போதைக்கு ஒரு மன அமைதி கிடைச்சதுங்க அது மூலமா. எதுவுமே இல்லாம நான் சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேங்க. சரி, அதனால அந்த தியான முறைகள் போகும்போது கொஞ்சம் நமக்குள்ள கொஞ்சம் அமைதி கிடைச்சதுங்க. ஏதோ ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ற மாதிரி சில இதெல்லாம் கிடைச்சதுங்க. ஆனா அது அதுல ஞானம் கிடைச்சதுன்னா கிடைக்கலீங்க. ஞானம்னா அதாவது அவங்க சொல்ற கருத்துக்குடி ஞானம் பாத்தீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மம் என்ன ஏழு ஜென்மம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க. அப்ப அவங்களே ஞானம் கிடைக்காதுன்னு உங்களுக்கு முத்திரத்தை அனுப்பிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, என்ன இந்த ஜென்ம பத்தாது, இன்னும் ரெண்டு மூணு ஜென்மம் வேணுங்கிறாங்க, அப்ப எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ஒரு பயமாவே இருக்குங்க நமக்கும். சரி சரி, அதுவும் ஒரு வயசானவர்லாம் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அவரு உள்ள போனார்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அவங்க வெளியில வர்றதுக்கு, உள்ளுக்குள்ளே அவர் கூட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணிட்டே இருப்பாரு அங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதனால நீங்க வந்து என்ன ரெண்டு மூணு ஜென்மம் ஏழு ஜென்மம் ஆனாலும் ஆகலாம் தியானம் அடைவதற்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கே என்ன ஞானம் கிடைக்கல, அப்புறம் உங்களுக்கு எங்க கிடைக்குங்கிறாங்க. அப்பவே எனக்கு ஒரு பயம் வந்துடும், ஏழு ஜென்மம்னா இந்த ஜென்மமே நம்மளால தாங்க முடியல, என்ன ஏழு ஜென்மம் எப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் ஞானத்தை சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஞானம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க, இந்த ஞானத்தை அவங்க ஞானமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கடுமையா பயிற்சி முயற்சி தவம் பண்ணி கடுமையா இது பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் ஞானம் அப்படின்னு அவங்க இது பண்றாங்க. அதாவது அவங்க மனம் உடையணும், உடையலன்னா அப்படியேதான் ரொம்ப பொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். மனம் உடைஞ்சிட்டுன்னா கதவை திறந்துட்டு வெளியே வந்துருவாங்க, இல்லைன்னா பொட்டிட்டு உள்ளதான் உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்ற விளக்கம் பாத்தீங்கன்னா கடைசி கதவு திறக்கும் முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே வந்து அந்த கடைசி கதவு அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. அதுக்குதான் அவங்க ஜென்மம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த கதவு எங்க இருக்குதுன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தியானம் பண்றதுனால கொஞ்சம் மன அமைதி கிடைக்குதுங்க, எல்லாமே இல்லை. அப்போதைக்கு கொஞ்சம் அதாவது இந்த தண்ணி இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தியானம் போகும்போது கொஞ்சம் மன அமைதி கிடைக்குது, சமுதாயத்துல ஒரு மரியாதை கிடைக்குது. இல்ல இப்போ இப்ப நாம சொல்றதுலயுமே கூட வந்து ஏதோ ஒரு வகையில டியூன் பண்றதுனால மனசு நல்லா தானே இருக்கும். இப்ப நான் இப்ப நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு டிவியை போட்டு ஏதோ ஒண்ணு இருக்க ஒரு என்டர்டைன் பண்றீங்க, அதே மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. இந்த என்டர்டைன்மெண்ட் பண்றதுனால கொஞ்சம் மனசு ரம்யமா தானே இருக்கும், ஒரு ரம்யத்துக்கு வச்சுக்கிடலாம். ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இப்ப மது குடிச்சாலும் அதுலயும் போதை இருக்கு, அதே போதைதான் தியானம் வந்து உங்களுக்கு உச்சகட்ட நிலையில பண்ணும் போது கிட்டத்தட்ட அந்த போதை தான் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி இப்ப சில பேர் மது குடிச்சு அந்த மாதிரி வீணா போறதுக்கு இந்த மாதிரி தியானம் பண்ணி ஒரு நல்ல போதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான். இது நல்ல ஒரு ஆரோக்கியமானதுதான், பட் இருந்தாலும் இத வந்து இது இதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கிடணும், வச்சுக்கிட்டு ஒரு அளவோட வச்சுக்கிட்டோம்னா அது தெரியல. இப்ப நம்ம ஒரு காலத்துக்கு பிறகு இப்ப நமக்கு வந்து நம்ம கான்செப்ட் வந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கே ஒரு நிர்ணயம் வரும், தியானத்தை அதுக்காக ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, தியானத்தை எங்க வச்சுக்கிடலாம், ஞானத்தை எதுக்கு பயன்படுத்திக்கிடலாங்கிற மாதிரி இது வந்து இது சராசரி மனிதரோட சம்மந்தப்பட்டது. இது இந்த மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்றேன்னு சொல்லி இப்ப நாலாம் பழகிற காலத்துல இந்த தியானம் பண்றவங்க இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போறவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு விசித்திர பிறவிகளா தான் மற்றவங்க பார்ப்பாங்க, ஒரு சராசரி மனிதராகவே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏன்னா இவங்களை பார்த்தா ஒரு பெக்யூலியரா இருக்கும், சராசரி மனிதர் மாதிரியே நடந்துகிட மாட்டாங்க, ஒரு விசித்திர பிறவிகளாவே தோணுவாங்க. இனிமே பிற்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வராது, இப்ப எல்லாருமே ஞானம் அடையலாங்கும் போது வாழ்க்கை தரமே கொஞ்சம் வித்தியாசமா மாறிடும். இன்னைக்கு இருக்கிற சொன்ன மாதிரி வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ரொம்ப இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது ரிலீஃபுக்கு. அவங்க அந்த மாதிரி ஆன்மீக அமைப்பு நிறைய வந்திருக்கு, அந்த மாதிரி அவங்க தியானத்தான் கத்து கொடுக்குறாங்க. அதுல திருப்தி ஆகிட்டு ஒரு சிலர் அப்படியே அதுலயே கொஞ்சம் அப்படியே திருப்தி ஆகிட்டு அப்படியே ஓட்டிடுறவங்க இருக்காங்க. ரொம்ப தேடல் அதிகம் இருக்கவங்க தான் திருப்பி அது ஞானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி
இல்ல இன்னும் கொஞ்ச காலம் பிறகு இது எல்லாருக்குமே ஓரளவு முக்கியமானவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு இது படத்துல கூட சேர்த்து விட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஆயிரும் அது. எல்லாருக்கும் ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னன்னு சொல்லி ஒரு டெபினிஷனை கொடுத்துட்டான்னு சொன்னா இவங்களுக்கே தெரிஞ்சிடும். மனசு ஃப்ரீயா விடுறதுதான் லிபரேஷன். நம்ம மனசை வந்து ஒரு டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சாதாரண பாடம் தானே இது. வந்து ஸ்கூல் லெவல்லே கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து கொஞ்சம் ரெக்ரியேட் பண்றதுக்கு தியானம் பண்ணிக்கலாம். தியானம்ங்கிறது பயிற்சி, அது ஒரே நாள்ல நீங்க புரிஞ்சதுனால தியானம் எல்லாம் செட் ஆகாது. அது நீங்க திருப்பி திருப்பி கொஞ்சம் பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு தியானம் கூட செட் ஆகும். அந்த மாதிரி பயிற்சிகளை வந்து அதுக்கு அது தவறுங்கிறது இல்ல, சில அம்சத்துக்கு அதை எடுத்துக்கிடலாம். ரெண்டையுமே சேர்ந்து ஒரு ஒரு மிக்சடா நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு லைஃப்ல ஒரு ஒரு லைஃப் ஓரியன்டா அல்லது நம்ம வந்து எல்லாருக்குமே லைஃபோட சம்பந்தப்பட்ட ஒண்ணாவே அது நம்ம. சரிங்க, நல்லா இருக்கீங்க. சரி, நன்றி பாரு. உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சிதேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்றேன். சிதேஸ்வரன், இங்க நீங்க சென்னையில இருந்து பேசுறீங்களா? அங்க சொல்லுங்க சிதேஸ்வரன், அன்மியூட் பண்றேன். ஈரோடுங்க. ஈரோடுங்க. நன்றி, பேசுங்க. நன்றி ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களுடைய புஸ்தகம் அந்த கவலைக்கெல்லாம் தீர்வுங்கிற புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கேங்க. அது அதாவதுங்க, படிக்கும் போது அவ்வளவு மனசு ஒரு நிறைவு நோக்கி போயிட்டே இருக்குதுங்க. எவ்வளவு இவ்வளவு விஷயங்களை ஒரு மனிதர் எழுத முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது. இது வந்து திருக்குறளை வந்து தெய்வமே எழுதணும்னு சொல்லுவாங்க, நேரடியா இறைவனே எழுதுனதாக சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த வார்த்தைகள்லாம் வந்துங்க, எப்படி இவ்வளவு கண்டினியூஸா அழகாக அப்படியே மனசுல அப்படியே உள்ள போகுதுங்க. ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்குதுங்க. இப்போ ஒரு 10th புஸ்தகத்துல, பாட புஸ்தகத்துல ஒரு 4 வரி இருந்ததுங்க. இங்கிலீஷ் போயம்ங்கிறது, இஃப் யூ கேன் ட்ரீம் அண்ட் நாட் மேக் ட்ரீம்ஸ் யுவர் மாஸ்டர், இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யுவர் எய்ம், இஃப் யூ கேன் மீட் வித் ட்ரம்ப் அண்ட் டிசாஸ்டர் அண்ட் ட்ரீட் தோஸ் டூ இம்போசர்ஸ் ஜஸ்ட் த சேம் அப்படின்னு 10th இங்கிலீஷ் புக்ல இருக்குதுங்க. இது நம்ம ஞானத்தை சொல்ற மாதிரி தானே இருக்குதுங்க. அழகா அந்த கவிதைகள், இது எப்படி இங்க புரிஞ்சுக்கிறது, பசங்களுக்கு எப்படி சொல்றது? இந்த ஸ்பீடா சொல்றதுனால எனக்கு அது புரியலங்க. அது புரிய முடியல. தமிழ்ல ஒண்ணா சொல்லிருங்க. அதான் தமிழ்ல சொல்லிருங்க. அப்படிங்களா? அதாவது வரிகள், அதாவது நீ திங்க் பண்ணு, இஃப் யூ கேன், அதாவது கனவு காணு, அந்த கனவுகள் உனக்கு எஜமானனாக கூடாது. நீ நினைச்சு பாரு, ஆனா எண்ணம் வந்து, இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ், அந்த எண்ணம் வந்து உனக்கு எய்மா இருக்க கூடாது, கொள்கையா இருக்க கூடாது. வாழ்க்கையில நீ வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சாலும் அதை ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு 10th பையனுக்கு அந்த கவிதையில் இருக்குங்க. இங்கிலீஷ் போயம் இருக்கு. இதுவும் அருமையான ஒரு விளக்கம் தானுங்க. இது எப்படி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுங்க? அதாவது இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யுவர் எய்ம் அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிறது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாருங்க. ஆமா ஆமா. அப்ப அது ஞானமே இல்லாத மாதிரி தான் அந்த பையனுக்கு அந்த பாடத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? நீ உங்க ஞானம் தான் அதுல வருதுன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க சொல்ல விளக்கம் தானே அதுல வருதுங்க சொல்றது, கேக்குறேன் கேள்வியா கேட்கறேன். சிரமாதான் அது வந்து எதையுமே வந்து கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். சூத்திரம் மாதிரி சொன்னோன்னு சொன்னா நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அது அது வெர்பலாவே எனக்கு முதல்ல வழங்க முடியல. அதனுடைய அர்த்தத்தை வழங்கணும். அது ஆமா ஆமா. சூத்திரம் மாதிரி சொல்லும் பொழுது சிலது வழங்கும், சிலதெல்லாம் வழங்காது. இது வந்து ரெண்டு, இதுல வந்து மெசேஜ் வந்து கொஞ்சம் டீப்பர் மெசேஜ். அதனால டீப்பர் மெசேஜ் எல்லாம் இப்படி ரொம்ப சூத்திரமா சொன்னா புரியாது. அதான், ஆனா உங்களுடைய நான் ஞானம் தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எண்ணம் வந்து எய்மா வரக்கூடாதுங்கிறது தான் அது சொல்லியிருக்காங்க. இது ஆசிரியர்களுக்கு நல்லா தெரிஞ்சாதானே அவர் சொல்ல முடியுங்க. இது நீங்க சொல்ற விளக்கம் தானுங்க. திங்கிங் வந்து தாட் ரெண்டுமே சொல்றீங்க. அந்த தாட்டை வந்து நீ நினைச்சு பாரு, ஆனா தாட்டை வந்து எடுத்துக்காத, உன்னுடைய எய்மா எடுத்துக்காதேங்க சொல்றாரு. எண்ணத்தை எய்மா எடுத்துக்காத, நினைவு எய்மா எடுத்துக்காதேன்னு சொல்றாரு. அதை மாணவர்களுக்கு சொல்றதுக்கு இப்ப ரொம்ப சிரமம். நீங்க சொல்ற விளக்கம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனுடைய இதுதான் இது வருதுன்னு நினைக்கிறேன். அது சரியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நிறைவு, மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா என்ன கேட்கிற கேள்விகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்குதுங்க. அதே பதிலும் எளிமையா இருக்கு. இதுக்கு மேல என்னதான் இருக்குது வாழ்க்கையில் நினைக்கும் போது? இந்த ஞானம் பெற்றவர்கள், இப்ப உங்களிடம் ஞானம் பெற்றவர்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இல்ல நீங்க வாழ்ற வாழ்க்கையே சிறப்பா வாழணும். நீங்க அதாவது நீங்க வந்து இப்ப என்னவா இருக்கிறீங்க? நான் ஒரு ஆசிரியருங்க, பட்டதாரி ஆசிரியர். நீங்க வந்து ஆசிரியர் வேலைய ஞானியா இருந்து பண்ணுங்க, அவ்வளவுதான். ஞானியா இருந்துகிட்டே ஆசிரியர் வேலையை பண்ணுங்க. அதுக்காக நான் வந்து ஆசிரியர் வேலையை விட்டுட்டு ஞானியா இருப்பேன்னு இருக்காதுங்க. ஞானியா இருந்துட்டு ஆசிரியர் வேலையை பண்ணுங்க. இப்ப யார் யாரெல்லாம் ஞானம் அடைறாங்களோ அத்தனை பேரும் அவங்கவுங்க வேலையா ஞானியா இருந்துகிட்டே செய்யணும். அவ்வளவு அந்த கடமையை கரெக்டா வந்த கடமையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்கணுங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் சொல்ல வரீங்க. சரிங்க. ஆமா, நோக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்களாங்க ஐயா. ஞானம்னா நம்ம நிறைய பேரை ஞானியாக்குறோம். அதனால எல்லாரும் ஞானி ஆயிட்டு நான் ஞானியாவே மட்டும்தான் இருப்பேன், வேற வேலையை செய்ய மாட்டேன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிருவாங்க. ஒரு காலத்துல அப்படி இல்ல, ஞானியா இருந்தானா அவர் ஒருத்தர் தான் ஞானியா இருப்பாரு, வேற யாரும் ஞானியா இருக்க மாட்டாங்க. அதனால அவர் ஞானி வேலையே தனியா பாத்துக்கிட்டு இருக்கலாம். சரிங்க. அப்போ அது நமக்கு நமக்கு நம்மைக்கு செய்யறது அடுத்த கட்டம் ஒன்றும் ஏதாவது இருக்குதுங்களான்னு கேட்குறேன். ஏதாவது சேவைன்னுலாம் சொல்றாங்க இல்லைங்க, மற்றதுல வந்து சேவைக்கு வாங்க எல்லாம் கூப்பிடுவாங்க சில இயக்கத்துலங்க, அந்த மாதிரி ஏதாவது நம்ம இதில் இருக்குதுங்களான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் வந்து சில கான்செப்டை டெவலப் பண்ணுறோம். சரி, கான்செப்ட் வந்து அது எல்லாருமே அந்த கான்செப்டை அப்ரூவல் பண்ணிட்டானாலே உலகமே நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். சரி, நம்ம நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நான் பயன்படுத்தினாலே போதும், புதுசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. என்னென்ன ரிசோர்ஸ் நம்ம கையில இருக்கோ அதை பண்ற விதமா பண்ணினா போதும். இப்ப உதாரணமா அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, 60 தேங்காய 70 பேர் சுமந்து 70 இருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க உங்களுடைய புத்தகத்திலே படிச்சிருக்கீங்க. அதான் என்னன்னா, 60 தேங்காயையும் ஒரே மூட்டையா கட்டி 70 பேர் மாத்தி மாத்தி சுமந்தாங்களாம். 70 பேருக்கும் கழுத்து முறியாம என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒரு தேங்காயை எடுத்துட்டு கொண்டு போனான்னு சொன்னா 10 பேருக்கு சுமக்கிறக்கே ஒண்ணும் இருக்காது. ஒரு தேங்காயை சும்மா பால் போட்டு விளையாடிட்டு போற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க கையில கூட சுமக்க வேண்டியதில்ல, காலை வச்சு தள்ளிட்டு கூட போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசோர்சஸ் அப்படி இருக்கு. இருக்கிற ரிசோர்சஸ நாம பயன்படுத்தாம நாம சும்மா தேவையில்லாம அதை புறக்கணிச்சுட்டு இருக்கிறனாலதான் நம்ம நாடு வந்து இந்த மாதிரி இதா இருக்கு. அதனால இப்ப இந்த இதுல கூட இந்த ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். அதாவது ஒரு இந்த தர்மர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மகாபாரதத்துல தர்மருக்கு வந்து அவர் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணார். நிறைய அடுத்தவங்களுக்கு தானம் பண்றது இதுகள்ல ரொம்ப சிறந்த ஒரு இதா இருந்தது. அவருக்கு ஒரு ஒரு தற்பெருமை இருந்திருக்கு, நான் வந்து நல்ல சிறந்த காரியங்கள் பண்ணினேன்னு சொல்லி. சரிங்க. அப்போ அத வந்து இவர் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இவருக்கு இப்படி ஒரு அகந்தை இருக்கு, இது கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு நம்ம அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்க போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ மகாபலி சக்கரவர்த்திக்கு அந்த வயல் காப்போன்ட்ட இப்படி தர்மர் வந்திருக்கிறாரு பார்க்கணுமான்னு சொல்லி சொல்லி விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தர்மன் தர்மனா அவன் பெரிய சண்டாளன் இல்லை, அந்த சண்டாளன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி சொல்லி அனுப்பி விட்டாரு. சரிங்க. அப்போ இவருக்கு ரொம்ப ஷாக், என்னடா நாம தர்மம் எல்லாம் பண்ணிட்டு அலையிறோம், நீங்க இப்படி ஒரு சண்டாளன்னு சொல்லி நம்மளை இது பண்ணிட்டானே, அப்போ இவன் மோசமான ஒரு பாம்பல்ல நினைச்சு இவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க. சரிங்க. திரும்பி போகும்போது ஒரு இடத்துல போகும்போது இவங்களுக்கு தண்ணி தாகமா இருந்திருக்கு. சரிங்க. அப்போ அங்க ஒரு பக்கத்து வீட்டுல உள்ளவங்ககிட்ட ஒரு வீட்டுல உள்ளவங்ககிட்ட தண்ணி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தங்க செம்புல தண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. கொடுத்தோன்னா அந்த இவங்க தண்ணியை குடிச்சிட்டு செம்ப திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா சொன்னதா இருக்கும், பட் இருந்தாலும் அந்த கதைக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த தங்க செம்ப திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்ணி கொடுத்த அந்த லேடி என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, அந்த செம்ப தூக்கி தூரத்துக்கு போட்டுட்டு நாங்க யூஸ் பண்ணலாம் திருப்பி எடுத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி தூக்கி தூரப்பட்டாங்க. அப்போ இவரு கேக்குறாரு, நீ ஏன் இப்படி ஒரு தங்க செம்பா இருக்கு, இதை நீங்க உங்களுக்கு பயம் இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல, ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்லான்னு சொல்லி அந்த தர்மர் கேக்குறாரு. அப்ப அந்த லேடி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா,
இப்படி தர்மன் நீட்டு ஒரு சண்டாளன் ஆட்சி பண்றானா, அவன் இடத்துலதான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தானம் பண்றது தர்மம் பண்றதெல்லாம் அந்த நாட்டுலதான் இருக்குதான். எங்க நாட்டுல அப்படிலாம் கிடையாது. இங்க வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. வாங்குறதுக்கு ஆளே இல்லாத இடத்துல நாங்க எப்படி தர்மம் பண்றது? எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனால என்னன்னு சொன்னா, இப்ப வந்து உண்மையிலே எல்லாமே நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கிறத பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினான்னு சொன்னா, இந்த மாதிரி ஒண்ணு சேவை பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் வேலையே இல்லை. ஏதோ ஒண்ணு சேவை பண்றதுக்கே அவசியம் இல்லையே. அதான் சரிங்க சரிங்க. இப்ப நீங்க இந்த இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, 10 கட்டளைகள்ல வந்து அடுத்தவங்க உதவி பண்ணு சொல்லி ஏதாவது கட்டளை இருக்கா பாருங்க. அவங்களுடைய கிரியைகளை செய்யுங்க, நீதான் கட்டளை இருக்க முடியே. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டே ஒண்ணும் இருக்காது. நம்ம சேவை பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை. சேவை பண்ணணும்னாலே அதை பெறுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஆட்கள் இருக்கணும். அப்போ அவங்க இப்ப நம்ம என்ன அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம், நிறைய பேரை வந்து தேவை உள்ளவங்க நிறைய பேர் உருவாக்கி வச்சுக்கிட்டு சேவை பண்றதுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதனால இதை வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் என்லைட் பண்ணாலே போதும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத என்லைட் பண்ணிட்டோம்னாலே நம்ம அதே போதும். அவர் அவர்கள் கடமையை அவங்களும் கரெக்டா செஞ்சாவே போதும் அப்படிங்கிறது. அவங்க லெவலுக்குள்ள அவங்க வந்து ஆனந்தமா அந்த மாதிரி இந்த எதையும் உள்ளுக்குள்ள மாற்றம் எதுவும் பண்ணாம வெளியில இருக்கிற கடமைகளை புறத்துல கரெக்டா செஞ்சுட்டு கடமைகளுமே கூட ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அதிகமான கடமைகளா கூட இருக்குது. இவ்வளவு கடமை கூட வேண்டியது இல்லை. இப்ப நமக்கு உள்ள கடமையே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் சொன்னா அந்த 60 தேங்காய் 70 தேர் சுமந்த மாதிரி எல்லாருமே பெரிய மூட்டையை சுமந்து அதான் கடமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா சொன்னா கடமைங்கிறது 1 தேங்காய் சுமக்கிற கடமை தான் இருக்கு. 70 தேங்காய் 60 தேங்காய் சுமக்கிற கடமை கிடையாது. நாம இப்ப கடமைனால அப்படி நினைச்சுக்கிடுறோம். பேசி முடிச்சாரு சித்தேஸ்வரன் ஐயா. அவர் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. சரி, அதாவது இந்த கவிதை பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய தாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% மேலேயே சரியா வருது. ஆனா அதை நடத்தும் பொழுது என்னாச்சுன்னா மேக்சிமம் வந்து இந்த இதுவரைக்கும் உண்டான ஆசிரியர்கள் எப்படி பயிற்சி பண்ணியிருப்பாங்கன்னா, கனவுகான் உன்னை எண்ணத்துக்கு வலிமை கொடு, இந்த மாதிரியான ஒரு தாட்டுக்கு முக்கியத்துவம் கூட அந்த மாதிரி எண்ணமா எழுதியிருப்பாங்க. அத இந்த பாடத்தை நடத்தும் போது இந்த புரிஞ்சு இந்த நம்முடைய கருத்தை புரிஞ்சிருந்தாங்கன்னா அருமையா சொல்லித்தர முடியும். ஆனா பட் நிச்சயமா வந்து இத எப்படி சொல்லி போறாங்கிறது நானும் யோசிச்சேங்க. ஏன்னு கேட்டா இது சித்தேஸ்வரன் அவர் சொன்னது கரெக்டா 100க்கு 100 உண்மை. ஆனா இப்ப வந்து இப்ப எங்க பாக்கவே பண்ண நம்ம சைடே பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் எல்லாம் இத பாத்துட்டு நாங்க ஒரு 2-3 டிசைஸ் பண்ணும்போது டீச்சர்ஸ்லேயே வந்து என்னன்றாங்கன்னா, நம்ம லைன் இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க கூட அப்ப இதை நம்ம நம்ம நம்மளுடைய புரிதல் தகுந்தவரை நம்ம நடத்திக்கலாம், அந்த மாதிரி தாட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தேஸ்வரி அவர் தெரியுங்க, உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் இருந்தாருங்க. அவர் வந்து பாட நூல் தயாரிப்புல பொறுப்பிட்டிருந்தார். அவர் தான் டைரக்டர் இருந்தாருங்க. அவர் வந்துங்க நிச்சயமா வந்து புதுமையை பூத்தணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். அவர் தான் நம்ம இந்த இது நம்ம இயற்கை வேளாண்மை அப்புறம் அக்கு பஞ்சர் மருத்துவத்தி இந்த மாதிரி புதுமையா எது நமக்கு வந்து இனிமேல் ட்ரெண்டுக்கு இனி காலத்துக்கு எது உதந்தது நம்ம இப்ப வந்து அவர் பேக்ரவுண்ட்ல எதுவும். ஆமாங்க சார், ஆமா மழை பெய்யுதுங்க இங்க. மழை நல்லா குழந்தைகள் சத்தம் இருக்கா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அது வெளியே போக முடியாம நிக்கிறேங்க. ரைட் ரைட். இப்ப இப்ப பேசுறீங்களா? இப்ப ஓரளவுக்கு வந்து நினைக்கிறேன். அது அந்த உதயச்சந்திரன்ங்கிற ஐஏஎஸ் வந்து இப்ப வந்து நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்காரு. இப்ப கீழடியால வெளிக்கொண்டு வந்து அவரு தான். இப்ப கீழடி நம்ம சிவகலை இருக்கிற நம்ம திருநெல்வேலி பக்கம் சிவகலைன்னு ஊர் இருக்குது, அதனுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி, அப்புறம் ஆதிச்சநல்லூர்,
இதையெல்லாம் கொண்டு இப்ப இப்ப பிரபலப்படுத்திட்டு அந்த கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி டைரக்டர் உதயச்சந்திரன், அவர் வந்து இந்த பாடநூல் இதில் இருக்கும்போது இனிமேல் வந்து பழைய இதவே நம்ம சொல்லி கொடுத்துருக்காம புதுமையா இதை பண்ணணும், அது இனி மாற்றம் மாற்றத்துக்கு உண்டான வழியை கொண்டு வரணுங்கிறது தீவிரமானவர். அவரு காலத்துல தான் இந்த மாதிரியான பாடல்களை தேடி தேடி பிடிச்சி கொண்டு வந்தது. இதுல வந்து பாடநூல் தயாரிக்க நிறைய ஆசிரியர்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக கொஞ்சம் புதுமையாக கொண்டு வரணுங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல கொண்டு வந்த பாடல் ஆனது எத்தனை பேர் இதை வந்து நம்மளுடைய கருத்துப்படி சொல்லி தருவாங்கன்னு தெரியாது. எல்லாருமே வேற இந்த பாடம் படி இந்த பாட்டை வந்து நிச்சயமா வந்து அவங்க வேற ஒன்றதான் சிந்திப்பாங்க. அது சித்தேஸ்வர ஐயா சொல்றது கரெக்டு. ஆனா அது வந்து நம்மளுடைய கருத்துக்கு 90% கரெக்டா வரும். அவர் சொன்னது கரெக்டு தான். அந்த கருத்தின்படி சொல்லி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அதாவது அக விடுதலை எண்ணத்துக்கு வந்து ரொம்ப ஐயோ தாட்டை விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா சொல் இப்ப பாடத்துல பாத்தீங்கன்னா தாட்டுக்கும் அந்த கனவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு தான் இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட ஆசிரியர்கள். ஆனா இந்த பாடல் மட்டும் அதுக்கு வித்தியாசமாக எழுதப்பட்ட பாடல். அது நிச்சயமா வந்து அதை சொல்லி கொடுக்கும்போது நான் ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லி கொடுக்கும்போது தைரியமா சொல்லி இந்த நம்முடைய கருத்தவே முன்னிறுத்தியும் சொல்லி தரலாம். ஆனா அது எத்தனை பேர் சொல்லி தருவாங்க மட்டும் கேள்விக்குறி. பட் அன்னைக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு 12 பேர்ல நாங்கள் இதை டிசைட் பண்ணும்போது சரி நம்ம அது எப்படி எழுதிட்டு போது நம்ம இந்த புரிதல் சொல்லி தந்துருவோங்கிற மாதிரியே நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம் ஒரு முன்னாடி. ஐயா அது சித்தேஸ்வரியா சொல்லும் போது எனக்கு இந்த ஞாபகம் வந்ததுனால உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டேன். அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரி ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி மோகன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சீனிவாசன், எஸ் ஐ திங்க் பாண்டிச்சேரி நினைக்கிறேன். சீனிவாசன் எஸ் ஓகே சார், கேக்குதுங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, இந்த புதுமண தம்பதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு மேக்சிமம் எல்லாம் ஓரளவுக்கு புரிதலோட இருக்காங்க. இருவரும் புரிந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது கால கொஞ்சம் சொல்ல முடியும். புனித புதுமண தம்பதிகள் வந்து புரிதல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும் வச்சு, அவங்க எந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலோ இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்குள்ள எந்த ஒரு மோதல் போக்கு இல்லாம அவங்க நிறைவே வாழ முடியும். ஹலோ, கேக்குதுங்களா? அதாவது இப்ப இதெல்லாம் வந்து யாருக்கா இருந்தாலும் நமக்கு ஞானம் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான். இப்ப புதுமண தம்பதிகள்கிட்ட போய் நீங்க ஞானம் அடைங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அவங்கவுங்களுக்கா சூழ்நிலை வரும்பொழுது பண்ண வேண்டியதுதான். இப்ப இது வந்து பிராக்டிக்கலா ஒருத்தரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது அது தனிப்பட்ட முறையில உள்ளது. ஒவ்வொருத்தரும் அதை வந்து நீங்க எப்படி நடந்துகிடுறது என்னங்கிறத அது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அது சம்பந்தப்பட்ட நிறைய நூல்கள் இருக்கும், அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இருக்கும், அது இந்த கணவன் மனைவிகளுக்கு டிப்ஸ்ங்கிற மாதிரி நிறைய இதுகள் இருக்கும். நீங்க அதுல நீங்க அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அதான் அதுலதான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து இரண்டு பேருமே தனித்தனி புரிதல் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றப்ப சில காலம் வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒண்ணு ஒரே மாதிரியான. இப்ப நமக்கு இங்க இந்த ஃபீல்ட்ல நம்ம இதை நீங்க அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க அப்படி இருக்கிறதுனா நீங்க எனக்கு போன்ல கூட பேசுங்க. நீங்க போன்ல பேசியிருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, போன்ல கூட பேசுங்க. இப்ப நம்ம பேசுற டாபிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்களா? இன்னொரு கேள்வியா, ஞானம் அப்படின்ற பேர் நேம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது இன்னும் எளிமையா ஏதாவது ஒரு சொல்லுங்க. அதாவது ஞானம்ங்கிறதுனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, அது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா இருந்து வந்து இருக்கிறதுனால ஞானம்ங்கிற பேரை நம்ம கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கு. மற்றபடி இல்லைன்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னையும் நம்ம சொல்லிக்கலாம். தமிழ் நம்ம சாதாரண தமிழ்ல சொல்றதா புரிதல்னு சொல்லலாம்,
அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஞானம்னு சொல்லி சொன்னா தான் அது வந்து காலங்காலமாக வந்த ஒரு அணுகுமுறையோட சேர்ந்து லிங்க் ஆகுது. அதனால அந்த வேடை நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லது தான். மாணவர்கள் மத்தியில சில விஷயம் எடுத்து சொல்றப்ப ஞானம்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரம்மை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி அவங்க ஒரு அது வந்து இப்ப மாணவர்கள் மத்தியில சொல்லும் பொழுது ஞானம் நீட்டு சொல்ல வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. இந்த ஞானம் பெறுதல் மூலியமா வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தையும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கீங்க? அதாவது நீங்க மனசு அளவுல நல்லா ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்க செயல் நல்லா ஆயிரும் இல்லையா? உங்க செயல் நல்லாகும் பொழுது எல்லாத்துலயுமே முன்னேற்றம் தான் வரும். ஏன்னா நாம வந்து நீங்க ஞானி ஆகுறதுனால நீங்க காட்டுக்கு போகணும்னு நம்ம சொல்லல, நீங்க செய்யற வேலையே நல்லா செய்யுங்கிறதுக்கு தான் ஞானத்தையே நம்ம அட்வைஸ் பண்றோம். அதனால ஞானம் லிபரேஷன் எல்லாம் உங்களை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில எக்யூப் பண்ணிடுது. அதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது சிறப்பா இருக்கும். ஓகே, உங்க டவுட் ஆயிடுச்சுங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சீனிவாசன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்மியூட் ராதாகிருஷ்ணா, பேசலாம் நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. ஐயா ஒரு சின்ன கேள்வி, இப்ப ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்களா, அடமெண்டான ஒரு கேரக்டர், அதாவது நான் ஒரு பிடிவாதமா அடமெண்டான ஒரு பாஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இல்லாட்டி நம்ம உறவினர்கள்லயே ஒரு அடமெண்டானவங்க, இல்ல பாஸ் ஒரு நான் தான் சொன்னது அப்படின்ற மாதிரி எதுக்கும் கவலைப்படாத இருக்காங்க, ஆனா அவங்க முரட்டுத்தனமா இருப்பாங்க. அவங்களுக்கும் ஞானிக்கும் என்ன நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல கேள்வி என்னன்னா, அவங்கள பார்த்தாலும் அவங்களும் சுயமுரண் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் தோணுது. அதாவது நம்ம யாரையும் சத்தம் போறாங்கன்னு வைங்களா, அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சுயமுரண் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, அது எப்படியா? அது அதெல்லாம் பார்த்து நீங்க இது பண்ணிட்டு நடக்க வேண்டாம். ஏன்னா அது சிலவங்க வந்து அப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய இயல்பு அப்படி இருக்கு. அந்த இயல்புல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க இது பண்ணிட்டு நடக்க வேண்டியதுல, உங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிடுங்க. உங்களை எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி இருந்தா உங்களுக்கு ஓகேங்கிறத நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அவங்கள மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு நீங்க இது பண்ண முடியாது. அது இல்ல புரியுது, அது அவங்களுக்கு சரியா இருக்கும், உங்களுக்கு சரியா இருக்காது. அதான் புரியுது புரியுது. இல்ல இல்ல, இந்த கேள்வி என்னன்னா, அவங்க ஃபாலோ பண்றதுக்காக சொல்ல, இந்த சுயமுரண் இல்லாத நம்மளுக்கு நம்ம சுயமுரண் இல்லாதவங்க ஞானியா இருக்காங்கல்ல, இல்ல சுயமுரண் அதே மாதிரி சுயமுரண்ல இல்லைங்கிறதுக்காக ஞானின்ட்டு அர்த்தம் இல்ல. மனசுல உள்ளது எல்லாத்தையும் ஃப்ளோ ஃப்ளோ ஆயிக்கிறனோ, நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க கூடாதுங்கிற மாதிரி மனசு லிபரேஷனுக்கு விடுற தன்மையில இருக்கணும். மனசு லிபரேஷன்ல விடுற தன்மையில இருந்தா தான் ஞானம்னு சொல்றோம். சுயமுரண்பாடு இல்லைங்கிறதுக்காக அது ஞானம்ட்டு அர்த்தம் இல்லை. இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, எதையுமே மனசுல பிடிச்சு வைக்க கூடாது, மனசு ஃப்ளோல விடணுங்கிறத தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஞானி. மற்றபடி நீங்க சுயமுரண்பாடு இல்லாதவங்க இருக்கிறவங்க வந்து சிலவங்களை பார்த்தோம்னா அவங்க நல்லாவே இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் சுயமுரண்பாடு இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க, சுயமுரண்பாடு வந்துட்டா பிரச்சனை வந்துடும். சிலவங்க சுயமுரண்பாடு இல்லாம இருப்பாங்க, ஆனா அடுத்தவங்க ரொம்ப ரன்பட்டு இருப்பாங்க, அதுவும் சரியில்லை தானே? ஆமா ஆமா ஆமா. அதனால மொத்தத்துல வந்து நீங்க அவங்கள அடுத்தவங்களை பத்தி ரொம்ப யோசிக்க விட, நம்மளை பத்தி நாம நம்மளுடைய இதுல கரெக்டா இருக்கா ஓகேயா இருக்கா, எங்க லாக் ஆயிட்டு இருக்கிறோம்ங்கிறத இது பண்ணிட்டோம்னு சொன்னா, உங்களை நீங்க இது பண்ணாதான் உங்களை சரி பண்றதுங்கிறதுனா என்னங்கிறது தெரியும். இப்ப நான் அவங்கள்ட்ட நிறைய குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம சரி பண்ண முடியாது, நம்மளதான் நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்க, புரியுது புரியுது புரியுது. அதை நம்மள பாத்துக்கிட்டா போதும், தேவையில்லாத சுத்தி எல்லாத்தையும் பாத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பெக்ட மட்டும்தான் இது பண்றீங்க. இப்ப அவங்ககிட்ட போய் இன்னும் கொஞ்சம் டீடைல் அவங்கள விசாரிச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை அவங்க வெளியே ஒண்ணு வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குதானே செய்யும். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ரீதியான ப்ராப்ளங்கள் இருக்குதான் செய்யும். சரி சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ ராதாகிருஷ்ணன், உங்களை மீட் பண்றேன்.
பாஸ்கர் சதீஸ்வரம் அரக்கோணம் அன்மியூட் பண்றேன். பாஸ்கர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நம்ம நீங்க சொல்ற கருத்துலாம் புத்த மத கத்துக்கல ஐயா, நம்மளுக்கு அதுலயும் கடவுள் வழிபாடு பத்தி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, நம்மளும் சொல்றது இல்ல. அதனால நம்மளும் புத்தருடைய கொள்கைய மொத்தம் புத்தருக்கு நமக்கும் சம்பந்தம் எல்லாம் கிடையாது. புத்தருக்கும் நமக்கும் அப்படி ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த புத்தர் அடைஞ்ச ஞானத்தை தான் நம்ம அடைஞ்சிருக்கோமா, அதுக்காக புக் எல்லாம் போட்டிருக்கு, அதனால கேட்கணும். இல்ல, அதாவது எல்லா ஞானிகளும் ஒரே ஞானத்தை தான் அடைஞ்சிருக்கிறாங்க, அது சொல்றது விதவிதமா வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தர் கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறனால சும்மா பேருக்கு புத்தர் ஞானம்னு சொல்லிக்கிடுறோம். எல்லா ஞானிகளும் ஒரே ஞானத்தை தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஐயா, ஜென் கதைகள்லாம் வந்து அந்த கதைகள்லாம் வந்து இது மாதிரி கோடம் அடைஞ்சாச்சு, அப்புறம் டீ ஆடிச்சு, அது மாதிரி சொல்லிட்டு ஞானம் அடைஞ்சதா சொல்றாங்க, அதெல்லாம் சாத்தியம் ஐயாது இல்ல? அதாவது அவங்களுக்கு ஏதாவது வகையில அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு அந்த மொத்தத்துல வந்து இது எப்பந்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் கீழே போடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வர மாதிரி இருக்கும். அது அந்த ஜென் கதையை பார்த்தா தான் தெரியும் எந்த கதையில எப்படி வந்திருக்குங்கிறது. இந்த ஞானம் அடையறதுக்கு ஜெனரலா ஒரு நாலு மார்க்கம் சொல்றாங்க ஐயா. ஒன்னு வந்து பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம், கிரியா மார்க்கம் சொல்றாங்க ஐயா. அதுல வந்து ஞான மார்க்கம் தான் ரொம்ப ஈஸி, நீங்க உங்க மூலியமா அது இது ஆகுது, ப்ரூவ் ஆகுது. இருந்தாலும் இந்த பக்தி மார்க்கத்துல வந்து சரணாகதி தான் வந்து உச்சம் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அப்போ பக்தி மார்க்கம் மூலமா கூட நம்ம ஞானம் அடையலாம், அதாவது தெளிய அதாவது விடுதலை அடையலாம் இல்லைங்களா? அடையலாம், அடையலாம். ஓ, அதே மாதிரி ஆக்சுவலா இந்த தியானத்துல வந்து இப்போ இப்போ பேசணும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, விபாஷனா சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல விபாஷனால விபாஷனால ஆக்சுவலா வந்து இதை வந்து புத்தர் கண்டுபிடிச்சது தான் சொல்றாங்க. ஓஷோவுடைய ரெக்கமெண்டேஷனா அந்த விபாஷன மெடிடேஷன் சொல்றாரு. அது ஆக்சுவலா அந்த விபாஷனன்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னு ஓஷோ சொல்றாருனாக்கா, பாஷா அப்படின்னாக்கா மொழி. ஆக்சுவலா நம்ம மனம் வந்து அமைஞ்சு இருக்கிறதே பார்த்தா மொழிகளால, வார்த்தைகளால தான் அமைஞ்சு இருக்குது. விபாஷனானாக்கா மொழி, மொழிகளே இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மொழிகளே இல்லாத நிலையில வந்து நம்ம வந்து அந்த மனசுலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்ச பிறகு மனத்தினுடைய தன்மையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த நீங்க கூட அடிக்கடி சொல்லுங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து விடுதலை அடைகிறோம் அப்படி. அதுதான் ஆக்சுவலாக வந்து விபாஷனா மெடிடேஷன் சொல்றாங்க. அது சரியா பண்றவங்க சரியா பண்ணாதவங்க இரண்டு தரப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ சரியா பண்ணிட்டு அந்த மைண்ட்லேருந்து விடுதலை அடைஞ்சாங்கன்னா அப்போ அவங்க அவங்க அணுகுமுறை வந்து தியான அணுகுமுறை தான். அப்போ அது வாய்ப்பு இருக்குங்களே. அதே சமயத்தில் அந்த விபாஷன மெடிடேஷன்லேயும் ஒன்று சொல்லுவாங்க, இந்த நம்ம மூக்கில் வர அந்த சுவாசத்தை மட்டும் கவனியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தா அந்த கிரியா மார்க்கம்னு வருது. ஸோ அந்த விபாஷன மெடிடேஷன், கிரியா மார்க்கம் ப்ளஸ்ஸு தியான மார்க்கம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருது. அப்போது தியான மார்க்கம் மூலயமா நம்ம விடுதலை அடைய முடியுங்களா? இல்ல, அதான் அதாவது அதனால என்னங்கன்னா இந்த மாதிரி மன உடையிற நிலைக்கு கொண்டு விடுவோம் அவ்வளவுதான். தியானத்தை பண்ணி ஒன்றும் கிடைக்கலையேங்கிற ஒரு மனநிலைக்கு போகும். அந்த இதான் அடைய முடியும். வேற தியானம் வந்து நேரடியா கூட்டு போறக்கு வாய்ப்பு இல்லை. பக்தியிலையும் சரணாகதிக்கு வரணும். பக்தியே பண்ணிக்கிட்டு இருந்தானாலும் நடக்காது, சரணாகதிக்கு வந்தா தான் இந்த நிலைக்கு வர முடியும். வெறும் பக்தியே பண்ணிக்கிட்டு எனக்கு அதுன்னு சொன்னா வியாபாரம் ஒரு பிசினஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அது இந்த திருக்குறள்ல கூட துறவுன்ற அதிகாரத்துல அந்த ஒரு குறள் கூட சொல்றாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. அவரும் வந்து அதான் சொல்றாரு, டெம்பரரியா நீங்க வந்து
பற்றற்றவனுடைய இது பற்று பிடிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பற்றையும் விட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும், இது விடுதலை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆக்சுவலா நம்ம சொல்ற மாதிரி இந்த புரிதல் ஏற்படுதல், நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க இந்த புரிதல். அதே மாதிரி அந்த தியானம் மூலயமா வந்து நோக்கமும் புரிதல் கிடைச்சதுனாக்கா அப்போ தியானம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கம் தான், மார்க்கம் சொல்லலாம். உங்களை தியானத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லல்ல, வாய்ப்பு இல்ல. அது ஏதோ ஒரு வகையில நீங்க டியூன் பண்ணிட்டே தான் இருக்கீங்க, டியூன் பண்ணி டியூன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க, அதனால அது சரியா வராது. அதனால அனுபவங்கள் கிடைக்கும், ஆனா தியானங்கள்ங்கிறது பல வகையில லாபம் தான், ஆனா அதை வந்து ஞானத்துக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. இதுலயுமே கூட என்ன இதனாலயுமே கூட ஒன்னு சொன்னா சரணாகதினாலையுமே கூட ஞானம் கிடைக்காது. பக்தியில வந்து சரணாகதிக்கு வந்தாலும் அது ஞானம் கிடைக்காது, லிபரேஷன் கிடைக்கும். லிபரேஷன் தான் உயர், இந்த லிபரேஷனை லிபரேஷன். ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஓகே ஓகே. அந்த லிபரேஷன் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம புரிதல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லைங்களே. அதாவது என்ன அர்த்தத்துல சொல்ல வரேன்னாக்கா, லிபரேஷன் எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருந்து கிடைக்குது. அப்ப மனதினுடைய தாக்கமே நம்மளுக்கு இல்லாத சமயத்துல நம்மளுடைய நம்மளுக்கு புரிதல் ரொம்ப எளிமையா இருக்கும், தெளிவா இருக்கும், சரியா இருக்கும். வந்துட்டுனாலே லிபரேஷன்ல நல்லா நீங்க முழுமையா இறங்கும் போதே எல்லாத்தையுமே சிந்தனைகள் எல்லாம் தெளிவா இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லா வகைக்கும் உதவியா தானே இருக்கும். லிபரேஷன் வந்து எல்லா வகைக்கும் உதவியா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ சரணாகதி மூலயமா அவங்க வந்து விடுதலை அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க மனசை அருமையா நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. மனசை புரிஞ்சுக்கிட்ட பட்சத்துல அவங்க வந்து மனசை வந்து மனசுல இருந்து விடுதலை ஆகிறதும் அவங்க கையடக்கம் ஆயிடும். அதே மாதிரி தியானம் மூலயமா ஒரு விடுதலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மனதின் மேல ஒரு மேலாண்மை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. டோட்டலா மனசை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப சொன்ன மாதிரி மனசை புரியணும்னு நினைச்சா புரிஞ்சுக்கிடலாம். இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப ஈஸியா எடுத்துக்கிடுற ஒரு மனப்பான்மை கிடைச்சிடும். இப்ப சரணாகதியில வரும்பொழுது எல்லாத்தையுமே ஈஸியா எடுக்கக்கூடிய மனப்பான்மை கிடைக்கும். அப்ப அவங்க என்ன செயல் செய்யறாங்களோ அதை ஈஸியா எடுத்து செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க மனசை புரியணும்னு அவசியம் இருக்காதுல்ல அவங்களுக்கு. இப்போ சரணாகதியில போறவங்களுக்கு மனசை புரியணும்னுட்டு என்ன அவசியம் ஏற்படுது? அவங்களுக்கு அந்த அவசியம் ஏற்படாதுல்ல. அவசியம் ஏற்பட்டதுன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடத்தான் செய்வாங்க. மனதினுடைய இயக்கத்தை புரியணும்னுட்டு வந்தாருனாலே புரிஞ்சுக்கிடத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு புரியணுங்கிற நோக்கம் வராதுல்ல. பக்தியில போய் சரணாகதிக்கு போறவங்களுக்கு மனசு புரியணுங்கிற நோக்கம் வரவா செய்யும். அது ஒன்ஸ் விடுதலை அடைஞ்சாவே டோட்டலா புரிதல் ஏற்பட்டுறது இல்ல இல்ல. அப்படியே இது வந்து இன்டெலக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஞான மார்க்கத்துல போறவங்களுக்கு இங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஞான மார்க்கம் தான், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ப்ரொவைடட் அந்த சமயத்துல அவங்க வந்து ஓப்பன் மைண்ட்ல இருந்தா தான் அது கூட சாத்தியமாகும் இல்லைங்களா. ஆமா, அதாவது அந்த காலத்திலயுமே வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களும் யாரும் இல்ல இல்ல. ஞான மார்க்கம்னுட்டு பேர் சொல்லிட்டு போனாலும் கூட ஞான மார்க்கத்துல வந்து ஒரு இன்டெலக்சுவலா ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்கேயும் ரெக்கார்டு இல்லையே. அது அது சிம்பிளி எக்ஸாம்பிள் இருங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப எளிமையானது. எளிமைன்னு சொல்றதுக்கும் கூட அதுக்கும் ரெக்கார்டு ஒண்ணும் இல்லையே. இருந்தாலும் ரெக்கார்டு இல்லாம தான், ப்ரீவியஸ் ரெக்கார்டு இல்ல. அதே சமயத்துல அந்த நீங்க அந்த சொல்ற மாதிரி அந்த இந்த சேனையில இருந்து இந்த கால்ல வந்து அந்த சைட்ல போடுற அந்த ஜனக மகாராஜா அந்த இது போயிருக்காங்க. ஆனா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்களே ஒழிய அதுக்குள்ள ஒரு இது இல்ல. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஞான மார்க்கம் தியான மார்க்கம் பக்தி மார்க்கத்துல கூட ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு அவங்க டெலிவரி பண்றது பார்த்தாக்கா ஞான மார்க்கம் தான் இல்லைங்களா. அவங்க புரிஞ்சா கூட மனது இப்படி எல்லாம் செயல்படுது இப்படி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சா கூட அவங்க சொல்ல போறது வந்து வார்த்தைகள் மூலயமா தான் சொல்ல போறாங்க. அது வந்து புரிதல் மூலயமா தான் சொல்ல போறாங்க. அது புரிதல்ன்றது ஞான மார்க்கம் தான் இல்லைங்களா. அதே மாதிரி தியானத்து மூலயமா யாராச்சும் விடுதலை அடைஞ்சாலும் அவங்களும் கடைசியா அவங்க டெலிவர் பண்ண போறது ஞான மார்க்கம் தான். சரி, மொத்தத்துல என்னன்னு சொன்னா விஷயத்த சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக தானே, அடுத்தவங்களையும் அதை கம்யூனிகேட் பண்றதுக்காக தானே அதை இது பண்றாங்க. அந்த அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணா அடுத்தவங்களையும் ஞானம் ஆக்குற மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும்ங்களா? பண்ணாதானே அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னு சொன்னா அவங்க என்னதையோ ஒன்னு எதையோ ஒண்ணு அடைஞ்சதை சொல்றதுங்கிறது நான் வந்து என்னுடைய விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்றாருன்னா அடுத்தவங்க அதனால புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும்.
அப்படின்னா சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அது அந்த கம்யூனிகேஷன் ஆகலன்னு சொன்னா அப்ப இவங்க சொல்றது அர்த்தம் இல்லாத புலம்பலா தானே இருக்கும். நீங்க அவ்வளவு எளிமையா சொல்லிட்டீங்கய்யா. ஆக்சுவலா உங்களோட உங்களோட டீச்சிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க மனசு வந்து உங்க கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு எளிமையா விடுறது இல்லை. ஆக்சுவலா அந்த மனசு வந்து அந்த அளவுக்கு வந்து பிரிஜுடைஸா இருக்கிறதா இல்லை, என்ன ஆயிடுச்சுன்னா உங்க எளிமையான ஒரு கருத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கு ஒண்ணு. அதே சமயம் அது மாதிரி இருக்கிற உங்களுக்கு சப்போஸ் சரணாகதி மூலியமா தெளிவு ஏற்பட்டா பட வாய்ப்பு இருக்குங்களா? அதே மாதிரி தியானம் மூலியம், ஏன்னா அது அறுவை சிகிச்சை மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதா ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ற மாதிரி. வேற தியானம்ன்றதும் அதே மாதிரி பக்தி மார்க்கம்ன்றதும் அறுவை சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம சொல்ற டெஃபினிஷனா அவங்க ஏற்றுக்கிடணும், ஏற்றுக்கிட்டாங்க அது வேலை செய்யும், அது ஏற்றுக்கிடலாம் வேலை செய்யாது. அது உண்மைதாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம போனாலும் கடைசியில இந்த டெஃபினிஷனுக்கு வந்தா தான் வேலை. டெஃபினிஷனுக்கு வரலன்னு சொன்னா சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் கடைசியில எங்கேயா ஒரு இடத்துல முன்னும் முடியலையேன்னு சொல்லி வரும்பொழுது அப்பந்தான் இந்த இது அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் சுத்தி தான் வரணும். அது அடுத்து அடுத்த இது கேள்வி வந்து இப்ப ஆக்சுவலா நம்ம இந்த ஒரு நிக்கூட நான் ஜீவமணி சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பிலாசர் நம்ம சை இதுல வந்து சிலபஸ் வந்து ஒரு அஞ்சு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம இவரு கனடால இருக்க அவருக்கு நான் பேசினேன், அவரும் சொன்னார் ஒன்று வந்து புரிதல், ரெண்டு வந்து அகம்புறம், மூணு வந்து தாட் அண்ட் திங்கிங், நாலு வந்து நான் யாரு, அஞ்சு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அஞ்சுலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்கா டோட்டலா கருத்து ஃபுல்லா புரிஞ்சிடும், அது இல்லைன்னு சொல்லுங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு கோட்பாடா சொல்லாம இத வந்து சயின்ஸா, சயின்ஸ்னாக்கா எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் அறிவியல் பூர்வமா ஏதாச்சும் சொல்ல முடியுங்க. இப்ப நம்ம வந்து இப்போ புரிதல் இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறதுலாம் அது கிட்டத்தட்ட ஆன்மீக டெர்னாலஜியே வராது, அதில் சயின்டிஃபிக் டெர்னாலஜி தான். அதனால சயின்டிஃபிக் டெர்னாலஜி நம்ம இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ சைக்கலாஜி ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அதை அமைச்சிருக்கிறோம். அதனால அது நம்ம ஆன்மீக இதே வராதுல அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் சொல்ல போனேன்னு சொன்னால் நம்ம அதையும் சேர்த்து சொல்றாங்கன்னா ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறது தான் மெயின். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது புரியும். இதுக்கு நம்ம ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் ரெண்டையும் பிரிச்சு ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு டெர்மினாலஜி கொடுத்துக்கிடலாம். கொடுத்துக்கிட்டு இதை டிஃபைன் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டா போதும்ங்கிற மாதிரி. ஆமா, மனசை வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்றது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு வந்து எப்படி வந்து வேலை செய்யுதுன்றத நம்ம அறிவியல் பூர்வமா விளக்க வாய்ப்பு இருக்கு. அது 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 கோட்பாடு வந்து ஃபார்முலா இது மாதிரி சூத்திரம் மாதிரி, அந்த சூத்திரம் எப்படி உருவாகுது உருவாச்சு அப்படி இல்லை அந்த சூத்திரம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தா அந்த ஓப்பன் மைண்டில் ஓப்பன் மைண்டா இல்லாதவங்க கூட வந்து ஆக்சுவலாக வந்து அறிவியல் பூர்வமா அணுகிறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா நிறைய பேருக்கு போய் வாய்ப்பு இருக்கு. இல்லை அதான் அது இது காலம். இப்போ நாம் வந்து மெயினாக சொல்லிட்டோம், ஏன்னா காலங்காலமாக ஒவ்வொருத்தரும் அவங்க கான்ட்ரிபியூஷனில் எப்படி இல்லாமல் பண்ணுறத பண்ணிக்கிட வேண்டியது தான். யார் யாருக்கு எப்படி தேவையோ பண்ணிக்கிட வேண்டியது தான். ஏன்னா இந்த இந்த சூத்திரத்தால் பெரிய பலன் இருக்குது. அந்த அதனால தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோட்பாடுன்னா அது வந்து கருத்தாகவே போயிட்டு கருத்தாகவே போயிட்டு அது அந்த கருத்து எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பின்னால் போய் சொன்னாக்கா இன்னும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சயின்ஸை நம்புகிறாங்க ஆக்சுவலாக. நீங்க சொல்றதும் சயின்ஸ் தான், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது வெறும் கோட்பாடா வெறும் ஃபார்முலா மாதிரி இல்லாம அது எப்படி வேலை செய்யுது இதுல வந்து அடிப்படையா பார்த்தா நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே தடங்களா இருக்கு. அப்ப அந்த மனசு இப்படி இப்படி எல்லாம் தடங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் இதுதான். ரொம்ப நன்றிங்க, அவங்க தெளிவா தெளிவா ரொம்ப நன்றி. புத்தர் 40 ஆண்டுகள் கடும்பாடுபட்டு அடைந்த ஞானமும் நாம் எளிதாக புரிதலின் மூலம் அடையும் ஞானமும் ஒன்றுதானா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு.
இந்த 40-14 அண்டு அவர் பின்னாடியே சாட்ல க்வெஸ்சன் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள செட்டில் ஆயிடுச்சு. ஸோ கேள்வி வந்து புத்தர் 40/14 வச்சுக்கலாம். அதாவது எனக்கு தான் 40 வருஷம், புத்தருக்கு கொஞ்சம் குறைவுதான். ரெண்டு ஒண்ணுதானான்னு கேக்குறாங்க. ஆமா, அதனால எல்லாம் ஒண்ணுதான், எல்லா ஞானமும் ஒண்ணுதான். அவரு 40 வருஷம் படல, நாம தான் 40 வருஷம் போயிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஏன் கேட்டிருக்காங்க, தியானம் செய்வதால் உடலில் நாளமில்லா சுரப்பிகள் தூண்டி விடுவதாக கூறப்படுகிறது, இது குறித்து தங்கள் கருத்து? அது நாளமில்லா சுரப்பிகள் தூண்டி விடப்படலாம், நல்லதா கெட்டதா எனக்கு அது தெரியலையே. சரி, மொத்தத்துல வந்து தியானத்தினால நல்ல பலன்கள் இருக்கு, நல்ல பலன்களும் இருக்கு, மோசமான பலன்களும் இருக்கு. அது ஒரு அளவோட பண்ணணும்னு சொன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும், அதுல ஒண்ணு நம்ம ஒண்ணும் தப்புன்னு சொல்லல. ஞானத்துக்காக அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஞானத்துக்காக தியானம் பண்றேன்னு சொல்லி நாங்களும் அப்படிதான் பண்ணோம், நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நீங்க இப்படியே பதில் சொல்லுங்க, ப்ரொஜெக்ட் பண்ணல. ஐயா, தங்களின் புத்தகங்கள் படிப்பதற்கே புண்ணியம் செய்திருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அது அது அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம 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 பொறுப்பை வேற எங்கேயோ சுமத்துற மாதிரி இருக்கு. அதனால அது புண்ணியன்ட்டு எடுத்துட்டாலும் சரி, புண்ணியம் இல்லைன்னு எடுத்துட்டாலும் சரி, நீங்க முதல்ல படிக்கிற பொறுப்பை எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். எல்லாரும் புண்ணியம் பண்ணிட்டீங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, ஃபார்மல் க்ளோசிங் படிக்கலாமா? இப்ப ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.